வணக்கம். இந்த வீடியோல நம்ம பொன்னியின் செல்வன் கதையை பத்தி பார்க்க போறோம். ஏற்கனவே பொன்னியின் செல்வன் கதையில நம்ம 5 அத்தியாயங்கள் பார்த்துட்டோம். இது 6வது அத்தியாயம். 5வது அத்தியாயம் குறவை கூத்து நடைபெறுவதோட 5வது அத்தியாயம் முடிந்தது. இனி 6வது அத்தியாயத்துல குறவை கூத்து பார்த்ததுக்கு அப்புறம் வந்தியத்தேவனும் கந்தன் மாறனும் என்ன செய்யறாங்க அப்படின்னா வெளியே வராங்க. வெளியே வரும்போது வந்தியத்தேவன் ஒரு காட்சி காண்றாரு. என்ன அப்படின்னா, சோழ பரம்பரையோட முக்கியமான சிற்றரசர்கள் எல்லாருமே அந்த இடத்துல என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க. இதை பார்த்து வந்தியத்தேவனுக்கு ஒரே ஆச்சரியம். பெரிய பெரிய போரில் வென்ற சிற்றரசர்கள்லாம் அங்கே இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்து வந்தியத்தேவனுக்கு சந்தோஷம்தான் வரணும். ஆனால் வந்தியத்தேவனுக்கு ஒரு குழப்பமான மனநிலை வருது. என்ன அப்படின்னா, இவர்கள் எல்லாருமே மொத்தமாக ஒரே இடத்துக்கு வந்திருக்காங்களே, அப்போ அங்கே ஏதோ ப்ராப்ளம் இருக்குதா அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து வந்தியத்தேவன் மனதுக்குள்ளே என்ன செய்யுது, இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த குழப்பத்தோடையே வந்தியத்தேவன் என்ன செய்கிறாருன்றதா, தூங்க போகிறாரு. கந்தன் மாறன், நீ தூங்கு, நான் அப்புறம் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவனை அவனுடைய அறையில் விட்டுட்டு கந்தன் மாறன் வெளியே போயிடுறாரு. வந்தியத்தேவன் அங்கே என்ன செய்கிறாரு, தூங்குறாரு. தூங்கும்போது அவருக்கு கனவு, நித்திரை அப்படின்னு ஒன்று இருந்தால் கனவுன்னு ஒன்று இருக்கும். அந்த கனவில் என்ன வருது அப்படின்னா, முதல்ல ஒரு நரி வருது ஊளையிட்டு கொண்டே. அதுக்கப்புறம் நிறைய நரிகள் அந்த நரி கூட என்ன செய்யுது, ஊளையிட்டு கொண்டே வந்தியத்தேவனை என்ன செய்யுது பின் தொடருது. வந்தியத்தேவன் அருகில் வந்தோடனே வந்தியத்தேவன் என்ன செய்கிறான் அப்படின்னா, பயந்து வேகமாக என்ன செய்கிறான், ஓடிக்கிட்டே இருக்கான். அந்த நரிகள் துரத்திக்கிட்டே இருக்கான். அவன் ஓட 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 அந்த நரிகளும் என்ன செய்யுது, வந்தியத்தேவனை துரத்துது. ஓடி என்ன செய்கிறான் அப்படின்னா, திறந்திருந்த ஒரு கோயிலுக்குள்ளே என்ன செய்கிறான், போய் என்ன செய்கிறான், தாளிட்டு கொள்கிறான். திரும்பி பார்த்தால் அந்த காளி கோயில் என்பது தெரிந்தது. அகோரமாக வாயை திறந்து கொண்டிருந்த காளி மாதாவின் சிலைக்கு பின்னால் இருந்து பூசாரி ஒருவன் வெளிக்கிளம்பி வந்தான். அவன் கையில் ஒரு பயங்கரமான வெட்ட அறிவால் இருந்தது. வந்தாயா, வா என்று சொல்லி கொண்டு பூசாரி அருகில் நெருங்கி நெருங்கி வந்தான். நீ பிறந்த அரச குலத்தின் வரலாறு என்ன, எத்தனை ஆண்டுகளாக உன் குலத்தினர் அரசு புரிகின்றனர், உண்மையை சொல் என்று பூசாரி கேட்ட வானர் குலத்து வல்லவராயர் 300 ஆண்டுகள் அரசாட்சி புரிந்தவர். இருப்பினும் என் தந்தை ஏதோ ஒரு காரணத்தால் அரசுரிமையே தோற்றவர் என்று கூற, நீ பலி கொடுக்க தகுந்தவன் அல்ல, போ என்று விரட்டுறான். அப்போ வந்தியத்தேவனுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. கண்டோம் கண்டோம், கண்ணுக்கு நீ என கண்டோம் அப்படின்னுட்டு வந்தியத்தேவனுக்கு ஒரு சவுண்டு கேட்குது. யார் அப்படின்னு சொல்லிட்டு வந்தியத்தேவன் திரும்பி பார்த்தா அங்கே ஆழ்வார்க்கடியன் இருக்கிறார். அவருடைய தலை மட்டும் என்ன செய்து, ஆழ்வார்க்கடியனோட தலை மட்டும் என்ன செய்து, அப்படியே இந்த பலி கொடுக்கறதுக்கு ஆடை பலி கொடுப்பாங்கள்ல, அப்போ அந்த தலை மட்டும் இப்படி வச்சுருப்பாங்களோ அதே போல் ஆழ்வார்க்கடியன் தலை மட்டும் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தோடனே அவனுக்கு என்ன செய்துட்டு, கலவு கலைந்து விட்டது. ஆனால் ஆழ்வார்க்கடியனை பார்த்தது என்னதுதான், உண்மைதான். ஆழ்வார்க்கடியின் தலை மட்டும் ஏற்கனவே 5வது அத்தியாயத்திலே பார்த்தோம். அவனுடைய தலை வந்து ஒரு சுவரின் மேல் தெரிகிறதுன்னு, அதே போல ஆழ்வார்க்கடியின் தலை என்ன செய்யுது, ஒரு சுவரின் மேல தெரிந்து கொண்டே இருக்குது. இதை பார்த்த உடனே வந்தியத்தேவனுக்கு என்னது, ஒரே கோபம். இவன் யாருன்னு தெரியல, தன்னுடைய நண்பன் அரண்மனையை இவன் பார்த்து கொண்டே இருக்கிறான். அதனால இவனை ஏதாச்சும் பண்ணணும்னு சொல்லிட்டு தேவன் ஆழ்வார்க்கடியன் தலையை தெரிந்த இடத்துக்கு நேராக என்ன செய்கிறாரு, நடக்கிறாரு. கோபமாக நடக்கும்போது ஒரு இடத்துல பாதியில் என்ன பண்ணுது அப்படின்னா, கொஞ்சம் சவுண்டு கேட்குது. அப்போ இந்த சவுண்டை நோக்கி அவர் என்ன செய்கிறான்னா, வந்தியத்தேவன் அந்த கோட்டை சுவரில் எட்டி பார்க்குறான். அங்கே யாரெல்லாம் இருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே நம்ம பார்த்த நிறைய சோழ அரசர்கள் பார்த்தாரலாம். அந்த சோழ அரசர்களில் ஒரு 10-12 பேரும் பழுவேட்டையரும் அந்த இடத்துல என்ன செய்கிறாரு, இருக்கிறாங்க. இதை பார்த்தோடனே அவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இப்படி இருக்கிறாங்களே, இதை வந்து ரகசியம், இதை ஒத்து கேட்கறது நமக்கு வந்து ரொம்ப அசிங்கம். ஆனந்த இவர் என்ன பண்றாரு, ஆழ்வார்க்கடியன் இதையும் என்ன செய்கிறாரு, உற்று கேட்குறாரு அப்படின்னு தோணுது. இருந்தாலும் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னோன்னா, நம்ம போவோம், எதுக்கு இந்த ஆழ்வார்க்கடியன் உற்று கேட்குறாருன்னு இப்போ தான் அவருக்கு தோணுது. ஏன்னா அவர் இருக்கிற சுவர் அப்படி, இந்த ஆழ்வார்க்கடியன் தலை மட்டும் இருந்துச்சுன்னா யாருக்குமே அந்த இடத்துல ஆழ்வார்க்கடியன் இருக்கிறது தெரியாது. அவருடைய சேஃப், அவர் நிற்கிற இடத்தோட சேஃப் அப்படி, இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்புறம் பார்க்குறாரு அங்கே ஒரு பல்லக்கு இருக்கு. இந்த பல்லக்கை பார்த்தோன்னே வந்தியத்தேவனுக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பல்லக்கில் உள்ள பெண் தான் பழுவேட்டையரோட மனைவி அப்படின்னு நம்ம என்ன செய்தோம், ஏற்கனவே கேள்விப்பட்டிருந்தோம். அப்போ இந்த மனைவி இருக்கிற இடத்துக்கு யார் வரா அப்படின்னா, ஆழ்வார்க்கடியன் வரார். ஒருவேளை இந்த மனைவி ஆழ்வார்க்கடியனுக்கு மனைவியாக இருக்குமோ, இல்லைன்னா காதலியாக இருக்குமோ, இல்லைன்னா தங்கையாக இருக்குமோ, அதனால் பழுவேட்டையர் என்ன செய்கிறார், ஆழ்வார்க்கடியனுக்கு தெரியாமல் அவங்கள திருட்டு கல்யாணம் பண்ணிட்டாங்களா, அதனால தான் இவர் தொடர்றாரான்னுட்டு வந்தியத்தேவனுக்கு நிறைய டவுட். இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல இருக்கிறது நமக்கு சேஃப்டி கிடையாது. ஏன் அப்படின்னா,
நீ யாருக்காவது நம்மளை பார்த்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு நம்ம வந்து ஒட்டு கேட்ட மாதிரி தான் தெரியும், மற்றபடி அவங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. அப்போ நம்மளை பிடிக்கும் போது ஆழ்வார்க்கடியன்னு என்ன செய்து தருவார், தப்பிச்சிருவார். ஆனால் மாட்டிக்கொள்றது யார் தான் மாட்டிக்கொள்வா, நம்ம தான் மாட்டிக்கொள்வோம். அதனால இந்த இடத்த விட்டு முதலே நம்ம என்ன செய்கிறோம், போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு, போகிறார். வந்தியத்தேவன் போகும்போது தான் என்ன செய்கிறான், கவனிக்கிறான். அந்த இடத்துல வந்தியத்தேவனோட நண்பனை என்ன செய்கிறாரு, இருக்கிறாரு. யார் இருக்கா, கந்தன் மாறன் இருக்கிறான். அப்போது பழுவேட்டையரோட குரல் கேட்குது, உம்முடைய குமாரனுடைய சிநேகிதன் என்று ஒரு பிள்ளை வந்திருந்தானே, அவன் எங்கே படுத்திருக்கிறான்? நம்முடைய பேச்சு எதுவும் அவனுடைய காதில் விழுந்துவிடக்கூடாது. அவன் ஆதித்த கரிகாலனின் கீழ் பணி செய்யும் ஆள் என்பது நினைவிருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். உடனே கந்தன் மாறனுக்கு கோபம் வருது, என்னுடைய நண்பன் அப்படிலாம் கிடையாது, அவன் வந்து அடுத்தவங்க விஷயத்தில் எப்போதுமே தலையிட மாட்டான், சப்போஸ் அவனுக்கு தெரிந்தா கூட அதனால எந்த ஒரு ப்ராப்ளமுமே வராது அப்படின்னு சொல்றார். உடனே பழுவேட்டையர் சொல்றார், உன்னோட நண்பனை பத்தி உனக்கு தான் தெரியும், அதனால நீ தெரியாம வச்சுக்க. அவனுக்கு ஒரு சிறு அசைவு தெரிந்தால் கூட என்ன செய்யணும், அவன இந்த அரண்மனையில இருந்து வெளியே விடக்கூடாது, அவனுடைய கதையை முடிச்சிடணும் அப்படின்னு என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இதோட என்னது, இந்த 6வது அத்தியாயம் முடிந்தது.